ஹே பாடிஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான சயின்டிஃபிக் மூவி. 60 நாள்ல அழிய போற இந்த உலகத்தை காப்பாத்த மூணு ஹீரோஸ் வந்து அவங்களோட புத்திசாலித்தனத்தை மட்டுமே பயன்படுத்தி போராடுறாங்க. அப்படி அவங்களுக்கு தடுக்கிற விதமா வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்தே ஒரு சயின்டிஸ்டும் அவனோட ரோபோட்ஸும் வர அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள நடக்கிற கிளாஸஸ்ல எந்த மாதிரியான விஷயங்களா நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு, இந்த உலகத்தை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்ற கதையை அட்வான்ஸ்டான ரோபோட்ஸ், டைம் டிராவல், டைபோர்டேஷன் நிறைய விஷயங்களை இன்வால்வ் பண்ணி நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு சூப்பரான சயின்டிஃபிக் த்ரில்லர் மூவி தான் Tomorrowland. இந்த மூவி நல்லா இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணாம மூவியை பார்த்தலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காட்டுறாங்க. என்னோட பேரு பிராங்க், நான் உங்களுக்கு ஃபியூச்சர் பத்தின ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியை சொல்றேன், அதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்ட பத்தி சொல்றேன் அப்படின்னு அவரோட பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட பத்தி சொல்றாரு. ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவர் கண்டுபிடிச்ச ஒரு ஜெட் பேக் எடுத்துக்கிட்டு ஒரு சயின்ஸ் ஃபேருக்கு போறாரு. அங்க இருக்கிற டேவிட்ன்ற ஒரு சயின்டிஸ்ட இவர் கண்டுபிடிச்ச ஜெட் பேக்கை காட்ட அந்த இடத்துல அவரோட அசிஸ்டன்ட் அத்தினா இருக்கா. அவ பார்த்துட்டு, இது நீ கண்டுபிடிச்சியா இல்ல வேற யார்ட்டே வந்து தூக்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோ வந்துட்டு, இல்ல இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றான். இதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்ட டேவிடும், ஆமா இது வர்க் ஆகுமா அப்படின்னு கேட்க, இவன் வந்துட்டு, இல்ல சார் இதுல இன்னும் கொஞ்சம் வர்க் இருக்கு, அதெல்லாம் பண்ணாதான் ஆகும்ன்ற மாதிரி சொல்ல இவரு எல்லாம் கடுப்பாயிடுறாரு. வர்க் ஆகாத ஒரு மிஷினை வச்சுட்டு நான் என்ன பண்றது, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே அனுப்பி விட்டுற ரொம்ப சோகமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த அத்தினா, உன்னோட ஜெட் பேக்கை என்னால திருப்பி வர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் கொடுத்து இதை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு என்ன ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. இவனும் அந்த பேட்ச மாட்டிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பின்னாடியே போக, அவ பாத்தீங்கன்னா ஒரு போட்ல ஏறிக்கிறா. சோ இவனும் பின்னாடியே போட்ல போக, அப்ப கரெக்டா உள்ள போன உடனே ஒரு லேசர் பாத்தீங்கன்னா அந்த பேட்ச ஸ்கேன் பண்ணி நம்ம ஹீரோவை வந்துட்டு வேற ஒரு டோர் வழியா அனுப்பிட்டு அவனுக்குனா அவன் எங்க வந்திருக்கான் அப்படின்றதே புரியல. ரொம்ப ஆச்சரியமா வந்து ஒரு லிப்டுக்குள்ள ஏறிக்க அந்த லிப்ட்னா பயங்கரமா ஆட ஆரம்பிக்குது. இவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்க அந்த லிப்டும் டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்து சேருது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு, இது என்ன இடம் தெரியலையேன்னு ரொம்பவே ஷாக்கிங்கா அப்படியே வெளியே வர அந்த இடத்துல அத்தினா பாத்தீங்கன்னா போறா. அவளை பார்த்தோன்னே ஹீரோ, என்னோட ஜெட் பேக்கை ரெடி பண்ணி தரேன்னு சொன்ன, எங்க போற அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓர. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ரெண்டு ரோபோட் வருது. அந்த ரோபோட்டை பார்த்த உடனே பயத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ்ல இருந்து தடுக்கி வேற பிரிட்ஜ்ல விழுந்துடுறான். அவன் விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெட் பேக் வந்து உடஞ்சு போயிருது. அதை பார்த்து ரொம்ப சோகமா இருக்கும் போது அந்த இடத்துக்கு வேற ஒரு ரோபோட் வருது. அந்த ரோபோட்டும் இவனோட ஜெட் பேக்கை வாங்கி செம்மையா ரெடி பண்ணி புத்தம் புதுசா அவன்கிட்ட கொடுக்குது. ஹீரோக்குனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அதை வாங்கிக்கிறான். அப்ப கரெக்டா பின்னாடி ரெண்டு பேர் வராங்க. அந்த காட்ஸ் வந்து பாத்துட்டு, நீ யாரா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி ஹீரோவை துரத்திட்டு வர அகைன் பாத்தீங்கன்னா பயந்து போய் மேல இருந்து கீழே விழுந்துறான். இந்த வாட்டி ரொம்ப ஸ்பீடா கீழே வந்துட்டு இருக்க இவனுக்குன்னா பயமா இருக்கு. அப்போ ரொம்பவே நம்பிக்கையா அவனோட ஜெட் பேக்க மாட்டிக்கிட்டு எப்படியாவது வர்க் ஆயிடு அப்படின்ற மாதிரி அதை ஆன் பண்ண அவன் நினைச்சதை விட அது பெர்ஃபெக்டா வர்க் ஆகுது. அதை மாட்டிக்கிட்டு அந்த இடத்தையே பாத்தீங்கன்னா செம்மையா சுத்திட்டு இருக்கான். அப்ப கீழே அத்தினாவை பார்த்த உடனே அவகிட்ட போய் பேசுறான், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தினாவும் நான் உன இந்த இடத்த சுத்தி காட்டுறவான்ற மாதிரி கூட்டிட்டு போக ஹீரோ இந்த இடத்துலயே கதையை ஸ்டாப் பண்றாரு. இதுக்கு மேல இந்த கதை ஒரு மாதிரி டிராஜடியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்ப பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணு பேசுறா, அப்படிதான் வந்துட்டு எல்லாரையும் மொக்க போட்டு தூங்க வைப்பீங்களா, நான் சொல்றேன் கதையை அப்படின்ற மாதிரி சொல்ல, பார்த்தா அந்த பொண்ணு யாருன்னு காட்டுறாங்க. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின் கேசி. அவ அவளோட ஸ்டைல்ல கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் நாசா இருக்கிற ரிசர்ச் சென்டருக்கு போக அந்த இடத்துல அவளோட ட்ரோனை ஆபரேட் பண்ணி அங்க இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்றா. அண்ட் அங்க இருக்கிற மிஷின்ஸையும் பாத்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணி விட்டுறா. இதனால அந்த இடத்துல இருக்கிற மிஷின் எல்லாம் வெடிக்க ரொம்ப ஹாப்பியா பாத்தீங்கன்னா அவ பாட்டுக்கு வீட்டுக்கு போக, இதை எல்லாத்தையுமே அத்தினா தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி போய் படுத்து தூங்கிக்க அடுத்த நாள் காலையில அவங்க அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாக்கு நாசால இருந்து கால் வருது, இந்த மாதிரி மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க வந்து ரிப்பேர் பண்ணி தாங்கன்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து தூக்கிருப்பாங்க. இப்ப இந்த மிஷின் எல்லாம் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம அப்பாவை கூப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கா. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நான் ரிப்பேர் பண்ணிடுவேன், ஆனா மறுபடியும் ராத்திரி வேற ஒரு மிஷின் வந்துடும், அது வந்துச்சுன்னா மறுபடியும் எனக்கு வேலை இருக்காதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் வெறி ஆயிடுறா. சோ அன்னைக்கு நைட்டே போய் அந்த மிஷினை ரிப்பேர் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரோன் எடுத்துட்டு போக கரெக்டா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ்ட மாட்டிக்கிறா. சோ அவன் அங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு எப்படியோ ஸ்டேஷன்ல இவளுக்கு பெயில் கிடைச்சிருது. கிளம்பலான்ற மாதிரி அவ திங்ஸ் எல்லாம் எடுக்கும் போது அந்த இடத்துல இந்த அத்தினா வச்சிருப்பாலே ஒரு பேட்ச் அது அங்க இருக்கு. இது இவளுக்கு புரியவே இல்லை, இது என்னோடது இல்லையேன்ற மாதிரி அதோட அத்தான் வேற ஒரு இடத்துல இருக்கா. இவளுக்குனா செம்ம ஷாக்கு, என்னடா நடக்குதுங்கன்னு அகேன் அந்த பேட்ச் எடுத்துக்கிட்டு அப்படியே நடக்கிறா பாருங்களேன். பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு செவத்துல இடிச்சுக்கிறா. அவளுக்குன்னா ஒண்ணுமே புரியல. சோ அந்த பேட்ச பாத்தீங்கன்னா ஒரு கவர் மாதிரி ஒண்ணு போட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துடுற. கார்ல போற வழியிலேயே அவங்க அப்பா பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. பட் அது எதுவுமே காதல வாங்காம அப்பா இந்த பேட்ச கொஞ்சம் தொடுங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவும் அந்த பேட்ச தொடுறாரு. ஆனா ஒண்ணுமே நடக்கல. இதை பார்த்தோன்னே ஒருவேளை இது ஒர்க் ஆக மாட்டேங்குதோ அப்படின்ட்டு ஹீரோயின் தொட்டா பார்த்தா அது நல்லா தான் ஒர்க் ஆகுது. அப்ப கரெக்டா அவங்க அப்பா கடுப்பாயி அந்த பேட்ச புடுங்கி வச்சுக்கிறாரு. இந்த பேட்ச் எல்லாம் ஒண்ணும் வேணா நீ போய் தூங்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே கியூரியஸா இருக்கு. அதனால அந்த பேட்ச எடுக்கலான்ற மாதிரி அவ அப்பா ரூமுக்கு போய் எடுத்துடுறா. அது தொட்டுட்டே அப்படியே
பாத்தீங்கன்னா நடக்கிறேன்ற பேர்ல ஸ்டெப்ல இருந்து தடுக்கி விழுந்துறாளா. சத்தத்தை கேட்டு அவங்க அப்பா எந்திரிச்சு வந்துடுறாரு. ஹீரோயின் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்க அவங்க அப்பா போனதுக்கு அப்புறமா வேகமா பாத்தீங்கன்னா யாருமே இல்லாத ஒரு காலி இடத்துக்கு போறா. அந்த கிரவுண்ட்ல இந்த பேட்சை யூஸ் பண்ணி அப்படியே நடக்க ஆரம்பிக்க தூரத்துல அவ பார்த்த ஒரு சூப்பரான ஒரு சிட்டிக்கு வரா. இந்த சிட்டியில பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபியூச்சரிஸ்டிக்கான திங்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்கிறவனுங்க என்ன ஜெட் பேக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பறந்துட்டு இருக்க அட்வான்ஸான லெவல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பாத்துக்கிட்டே போறவ ஒரு லிப்ட்ல ஏறிக்கிறா. அந்த லிப்ட்ல போற வழியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அவ பாத்துக்கிட்டே போக அந்த லிப்டும் இவளை ஒரு ராக்கெட் கிட்ட கொண்டு போய் விடுது. அண்ட் அந்த ராக்கெட்ல ஏறதுக்காக நிறைய ஆஸ்ட்ரோனாட் பாத்தீங்கன்னா போகும்போது அதுல ஒருத்தர் வந்து உனக்கும் ஒரு சீட் இருக்கு வந்து உட்காருன்ற மாதிரி கூப்பிட ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அவன் நடக்கும்போது தான் நோட் பண்றா அவ ஏதோ தண்ணிக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா டைம் வரும் 10 செகண்ட் இருக்குன்ற மாதிரி காட்ட ஹீரோயின் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. பட் ஒரு யோசோல டைமர் முடிஞ்சனால அகைன் அதே இடத்துக்கே வந்துட கடுப்பாகிறா. பேட்சை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு போனவ தம்பி கிட்ட அப்பாவோட சிஸ்டம் எனக்கு ஓபன் பண்ணி கொடுன்ற மாதிரி சொல்ல அவனும் பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி தரான். அதுல இந்த பேட்சை பத்தி சர்ச் பண்ணும் போது அந்த பேட்சை பத்தி ஒருத்தங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி ஒரு கடையோட அட்ரஸ் போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு இங்க பாரு நான் இந்த கடையை போய் பார்க்க போறேன், நீ வந்து என்ன பத்தி யாராவது கேட்டாங்க அப்பா கேட்டாரு அப்படின்னா நான் டூருக்கு போயிருக்கேன்னு சொல்லிருன்னு சொல்லிட்டு இவ பாட்டிங்கன்னா கிளம்பி போயிடுறா. அடுத்த நாள் காலையில அத்தினா அங்க வரா. அவ வந்து தம்பி கிட்ட கேட்கும் போது அவன் அவங்க அக்கா சொல்லி கொடுத்த மாதிரியே வந்துட்டு எங்க அக்கா டூருக்கு போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தினா நம்ப மாட்டிரா. இங்க பாரு தம்பி உன் அக்கா யாரு அந்த பேட்ச் என்னன்றது எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இது கேட்ட உடனே இந்த தம்பியும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அவன் எங்க இருக்கான்னு நான் சொல்லிடுறேன், அவன் இந்த கடைக்கு தான் இந்த பேட்ச் தேடி போனா அப்படின்ற மாதிரி சொல்ல அத்தினாவும் சரின்ட்டு அங்கிருந்து கிளம்புறா. இந்த பக்கம் கடைக்கு போன நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் கடைக்குள்ள போய் இந்த பேட்சை காட்டி இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்க பேட்சை பார்த்த உடனே அதுல இருக்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த பேட்ச் உனக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க இவன் வந்துட்டு அதை நான் அப்புறம் சொல்றேன் முதல்ல இதை பத்தி சொல்வீங்களா இல்லையான்னு கேட்க இவங்க வந்து இந்த பேட்சை தொட்ட உடனே நீ அந்த உலகத்துக்குள்ள போன மாதிரி உனக்கு ஃபீல் ஆச்சா நிறைய விஷயங்களை பார்த்திருப்பியே அப்படின்னு கேட்க இவளும் ஆமா அப்படின்றா. நீ பார்த்தது டுமாரோ லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான இடம் அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு நான் செம்ம ஷாக்கு. அந்த இடத்துக்கு என்னால் திரும்பி போக முடியுமா அப்படின்னு கேட்க இல்ல உன்னால திரும்பி எல்லாம் போக முடியாது அப்படின்றாங்க. இப்போ இந்த பேட்ச் என்னது அப்படின்னு கேட்டா இது வந்து அதுக்கான ஒரு என்ட்ரி டிக்கெட் மாதிரி. இவளுக்கும் இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன்ற மாதிரி வர கரெக்டா பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கன் எடுத்து நீட்டுறாங்க. முதல்ல இந்த பேட்சை உனக்கு யாரு கொடுத்தான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி மிரட்ட ஹீரோயினை சர மாதிரியே சூட ஆரம்பிக்கிறாங்க. அவளும் சந்து சந்தா ஓடிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயினுக்கு இந்த பேட்ச் எப்படி வந்துச்சுன்றதே தெரியாது இல்லையா. அதனால அவ பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டு இருக்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து விழுகுது. அந்த டைம் பாம்பு வெடிச்சதுல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட ஹீரோயினோட கை வந்து அந்த டைம் பாம்புக்குள்ள மாட்டிக்கிது. அந்த இடத்துக்கு யார் வந்தான்னு பார்த்தா அத்தினா தான். அவ வந்து ஹீரோயினை பார்க்க ஹீரோயினோட கை மாட்டி இருக்கிறத பாக்குறா. நீ ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணு இது டக்குன்னு டிஃபியூஸ் ஆயிரும் உடனே ஓடிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டா டிஃபியூஸ் ஆன உடனே ஹீரோயினை எடுத்து கொண்டு போயிடறா. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு ரோபோட்ஸ் ஓடி சண்டை போட அதுல ஒரு ரோபோட் வந்து செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஆன் பண்ணிடுது. செத்தோண்டா அப்படின்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா பயத்தோட வெளியே ஓடி வந்துற கரெக்டா அந்த ரோபோட்டும் வெடிச்சதுல அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிடுது. ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அத்தினா கார்ல கிளம்ப ஆரம்பிக்கிறா. போற வழியிலேயே ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ யாரு நீ எதுக்கு என்ன கூப்பிட்டு போறான்னு கேட்க இந்த பேட்சை உங்ககிட்ட வர மாதிரி செட் பண்ணதே நான் தான் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்துட்டு இங்க என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும் போது முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படின்னா இந்த பேட்சை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் அங்க போக முடியுமா அப்படின்னு ஆச்சரியமா கேட்க இவ வந்துட்டு ஆமா கண்டிப்பா போக முடியும் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இப்ப அந்த இடம் இல்ல அது ரொம்ப அழிஞ்சு போன நிலைமையில இருக்கு சோ அதை காப்பாத்ததான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப வந்துட்டு அதெல்லாம் சரிதான் பட் இதுக்காக இந்த பேட்சை என்கிட்ட கொடுத்தேன்னு கேட்கும்போது ஏன்னா நீ ரொம்பவே புத்திசாலித்தனமா செயல்பட்ட கவர்மெண்ட்டையே எதிர்த்து நீ நிறைய விஷயங்கள் பண்ணல அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அண்ட் நான் வச்ச டெஸ்ட்ல நீ 75% மேல எடுத்துட்ட சோ அதனால தான் நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட இருக்கிற அந்த கடைசி பேட்சையும் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வந்துட்டு அத்தினாவோட கழுத்துல பாத்தீங்கன்னா அவளுக்கு வாய்ஸ் வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவளை ரிப்பேர் பண்ணிக்க பார்க்க இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்குனா ஷாக் ஆயிடுது. ஆஹா இவளும் அந்த ரோபோட்ஸை சேர்ந்தவதான் போலேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு அப்ப கரெக்டா ஹீரோயின் சடன் பிரேக்கை போட்டு வெளியே ஓடி வர அத்தினா பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. எதுக்கு நீ முதல்ல ஓடுற நான் உன்னை காப்பாத்ததான் ட்ரை பண்றேன்னு சொல்ல அந்த இடத்துல வந்து ஒரு காரு அத்தினாவை ஏத்திட்டு அத்தினா தூரமா போய் விழுந்துடுறாளா. காரை ஏத்தினவன் பாத்தீங்கன்னா ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு அவன் பாத்தீங்கன்னா வந்து பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த கேப்பை யூஸ் பண்ணி அவனோட ட்ரக்கை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப பின்னாடியே அத்தினாவும் ஓடி வரா. அவன் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பீடா ஓடி வந்து டக்குன்னு காருக்குள்ள குதிச்சுட ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா.
நீ யார் இங்கே வர சொன்னா, நீ என்னை விட்டு தள்ளி போடுற மாதிரி கத்த. அத்தை, நான் வந்துட்டு முதல்ல நான் சொல்றதை கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் ட்ரை பண்றேன், நீ தான் எனக்கு இருக்கிற கடைசி ஹோப் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினும் கொஞ்சம் காம் டவுன் ஆகுறா. சரி இப்போ என்னதான் பண்றது அப்படின்னு கேட்க, முதல்ல நம்ம ஒரு ஆளை போய் பார்க்கணும், முதல்ல நம்ம அங்கே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டாக இங்கே கட் பண்ணி அந்த கடையில் காட்டுறாங்க. பிளாஸ்ட் ஆன இடத்துக்கு போலீஸ்லாம் வந்துட்டு அங்கே இருக்கிற ரோபோ பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரோபோட்ஸ் வரானுங்க. அதில் ஒருத்தர் இந்த போலீஸ் எல்லாரையும் கொண்டதுக்கு அப்புறமா, முதல்ல இந்த விஷயத்தை பற்றி கவர்னர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி இவன் பார்த்தீங்கன்னா இதோட பற்றி சொல்லிட்டு இருக்கான். அங்கே கட் படி திருப்பி ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின்னா அத்தினாட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நச்சு பண்ணுறதுனால இவங்க தொலை தாங்க முடியாமல் அவங்களே ஷட் டவுன் பண்ணிட்டு படுத்துறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அத்தினா முடிக்க, சரி இப்போ நீ தூங்கு, நான் வண்டி ஓட்டுறேன், அவங்க வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் வர வர ஹீரோயினும் கேட்குறா, நம்ம யாரை தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்போ வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் அப்படின்ற ஒருத்தரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கோட வீட்டுக்கிட்ட அத்தினா இவளை இறக்கி விட்டு அவள் பாட்டுக்கு ட்ரக் எடுத்துகிட்டு போயிடறா. ஹீரோயினுக்குனா ஒன்றுமே புரியல, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்ட்டு. அவள் ஃப்ராங்கோட வீட்டுக்கு வந்து சேர கரெக்டாக நாய் ஒன்று துரத்த ஆரம்பிக்குது. பயந்தடிச்சு ஹீரோயின் ஓடி போக, இப்போ அந்த நாய் பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஏற பார்க்கும் போதும் இவளுக்கு ஒன்றுமே ஆகலை. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த நாயை அப்படியே தொட்டு பார்த்தா அது வந்து ஒரு ஹாலோகிராம். ரொம்பவே பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் ஆகிடறா. நேராக வந்து ஃப்ராங்கோட வீட்டுக்கிட்ட போய் கதவை தொட்ட, அவர் வந்துட்டு நாய் இருந்துச்சே பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. இவன் வந்துட்டு வேற லெவல்ல ஹாலோகிராம் செட் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்களை மீட் பண்ண தான் வந்தன்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டா இவ பாத்தீங்கன்னா அந்த பேஜை காட்டுறா. இதை பார்த்த உடனே வந்துட்டு இவளை பாத்தீங்கன்னா ஏர்லயே பறக்க விட்டுறாரு அவரு. அவ பறந்து வந்து கீழே விழுக, அதுக்கப்புறம் ஃப்ராங்க் வெளியே வராரு. உனக்கு என்னதான் வேணும், நீ எதுக்கு இந்த பேஜ் எடுத்துட்டு இங்கே வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பேஜை எனக்கு அத்தினா தான் கொடுத்தா, அவ தான் உங்களை மீட் பண்ண சொன்னா, ஏதோ ஒரு விஷயத்த வந்து காப்பாத்தணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தான்ற மாதிரி சொல்ல, இவர் வந்துட்டு அவ அப்படிதான் சொல்லுவா, ஆனா அவ நம்மளை ஏமாத்திடுவா, முதல்ல இந்த பேஜை என்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு இங்கிருந்து கிளம்பிடு, மரியாதை ஓடி போயிருன்னு சொல்லிடுறாரு. இவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, நான் அந்த இடத்துக்கு போனேன், அந்த இடத்துல நான் நிறைய விஷயத்த பார்த்தேன்னு சொல்லும் போது, இங்க பாரு நீ இப்ப இங்க பார்த்து தெரியுமா ஒரு ஹாலோகிராம், அந்த நாய் அதே மாதிரிதான் அந்த ஹாலோகிராமும், அது ஒன்றும் ரியாலிட்டி கிடையாது, அந்த இடம் எப்பயோ அழிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்கிறாரு. இவளுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேனே தெரில, இவ்வளோ வீட்டுக்கு வெளியவே உட்காந்து டோர டோரை தட்டி பார்க்குற ஒரு யூஸ் இல்லை, மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இருட்டிடுது. அப்போ கரெக்டாக ஹீரோனு எழுந்திரிச்சு கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்க உள்ளுக்குள்ளே ஃப்ராங்கை காட்டுறாங்க. அவர் உட்காந்துருக்கும் போது திடீர்னு அலாம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னென்னு பார்த்தா அவரோட ட்ரக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்ருக்கு. இவருக்கு நான் என்ன பண்ணுறதே தெரில, இவர் போய் அந்த நெருப்பானைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்க சடனாக அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்படியே ஷாக்கோட திரும்பி பார்த்தா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு அவரை வெளியே விட்டு கதவை சத்திடுறா. அவரும் கதவு கிட்ட வந்து தட்டும் போது அவளை எப்படி அவர் பறக்க விட்டாரோ அதே மாதிரியே அவரையும் பறக்க விட்டுற அவர் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாரு. இவன் உள்ளே போனவ அவரோட நிறைய திங்ஸு, அவரோட ஃப்ளாஷ்பேக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ கரெக்டாக ஒரு ரூமை பார்க்க, அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மானிட்டர்ஸாக இருக்குது. அது ஏதோ ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா மானிட்டர் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்க, அங்கே ஒரு டைமரும் இருக்குது, அது வந்து ரிவர்ஸில் கம்மியாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே இவன் பார்த்துட்ருக்கும் போது ஃப்ராங்கும் எப்படியோ வந்துட்டு சீக்ரெட் டோர் வழியாக உள்ளே வந்துடுறாரு. அவர் உள்ளே வந்துட்டு உனக்கு என்ன தான் வேணும், உனக்கு கிளம்ப சொன்னல அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் வந்து இது என்னது அப்படின்னு கேட்குறா. அது உனக்கு சொன்னாலும் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த டைமரை காட்டி இது என்னன்னு கேட்டால் அவர் வந்துட்டு அது டிஸ்ட்ரக்ஷனுக்கான டைமரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உன் அழிவை வேணாலும் நான் காட்டட்டுமா, உன் டெத் எப்போன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு என் டெத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் அவசியம் இல்லை, ஒருவேளை எனக்கு டெத்துன்ற ஒன்று வந்தாலும் அதோட போராடி அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எப்போ சாகிறோன்றது இருக்குன்ற மாதிரி சொல்ல, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்ட்ரக்ஷனுக்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 100% இருந்துச்சு, அது இப்போ 99% மாறுது. இதை பார்த்த உடனேவே ஹீரோக்கு செம்ம ஷாக்கு, யாருமா நீயே அப்படின்ற மாதிரி அவளை பார்த்து கேட்க, இப்போ கரெக்டாக வெளியே அந்த ரோபோட்ஸ் இருக்குங்களே அதுங்க வந்துடுதுங்க, அதுங்க வீட்டுக்குள்ளே வர ட்ரை பண்ணால் இவர் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஆனால் எல்லா ரோபோட்ஸும் உள்ளே வர ஆரம்பிச்சிருதுங்க. இவர் வீட்டுக்குள்ளேயே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருக்காரு, ஷாக் கொடுக்குற மிஷினெல்லாம் வச்சுருக்க, எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு எல்லா ரோபோட்டும் அழிஞ்சு போயிட இவரும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டுட்டு பாத்ரூமில் போய் உட்காந்துடுறாரு. பார்த்தா அது ஒரு கேப்சூலாக இருக்குது, அதை ஆன் பண்ணிட கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இந்த ரோபோட் ஒன்று வந்துடுது. இவங்க அந்த கேப்சூலை யூஸ் பண்ணி மேலே வந்துடுறாங்களா, ஸோ அதனால் அந்த ரோபோட் கீழே விழுந்துருது. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் கிட்ட வந்து ரீச் ஆயிடுறாங்க. அங்கே ஹீரோ வந்து ஒரு பைக் வச்சுருந்துருக்காரு, அந்த பைக் வேற ரொம்ப பழசாக இருக்குது, அதை ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு ட்ரக்கு, யார்றான்னு பார்த்தா அத்தினா வந்துட்டா. ஸோ இவங்க மூணு பேரும் வண்டியில் போயிட்டுருக்க, ஹீரோனா செம்ம கடுப்பில் இருக்காரு. உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்க, அத்தினா வந்துட்டு என்னையும் அங்கேருந்து வெளியே துரத்திட்டாங்க உன்ன மாதிரியே அப்படின்னு சொல்கிறா. இவருக்குனா வந்துட்டு ஆச்சரியமாக இருக்குது, உன்னை எதுக்கு துரத்துனாங்க, முதல்ல இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்திருக்கான்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு எங்கிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு பேட்ச் தான், அதை வந்து நான் இவகிட்ட கொடுத்துட்டேன், இவளால் கண்டிப்பாக வந்து எல்லாமே ரெடி பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, அவள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் மூஞ்சியவே பார்த்துக்கிட்டு இருக்கா.
அப்போ ஹீரோ வந்துட்டு சரி இப்போ நம்ம எங்கே தான் போகிறோம் அப்படின்னு கேட்க, அதினா வந்துட்டு நம்ம வந்து முதல்ல அந்த வயர் ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நேராக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த கேப்சூலுக்குள்ளே வந்து போய் ஏறிக்க அது பார்த்தோன்னே ஹீரோயின் இது என்னதுன்னு கேட்குறா. இவங்க வந்துட்டு இது வந்து ஒரு டெலிபோர்ட்டேஷன் மிஷினு, நம்ம இங்கேருந்து டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அது என்ன இடம்னு பார்த்தா ஐஃபில் டவருக்கு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு சீக்ரெட் டோர்க்குள்ளே போக அவர் பார்த்தீங்கன்னா அந்த ராக்கெட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஏறிட கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ரோபோட்ஸும் வந்துடுதுங்க. அதில் வந்து இவங்களெல்லாம் பிடிக்கலான்னு ட்ரை பண்ணால் இவங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வரைக்கும் போய் அகெயின் வந்துட்டு அந்த ராக்கெட் வந்து ரிவர்ஸில் திரும்புது. இதை பார்த்துட்டு ஹீரோயின் கேட்குறா என்ன இது திருப்பி ரிவர்ஸில் போகுது அப்படின்னு. அப்போ இவரை வந்துட்டு நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறோம், நீ பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ராக்கெட்டும் லைட்டை விட ஸ்பீடாக போகி வேற ஒரு டைமென்ஷனில் வந்து சேருது. ஸோ இதுதான் டுமாரோ லேண்டு. இங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்குன்னா செம்ம ஷாக்கு. ஏன்னா அவள் ஃபஸ்ட்டு அந்த ஹாலோகிராமில் பார்த்த மாதிரி இப்போ இல்லை, ஒரு மாதிரி அழிஞ்சு போன நிலமையில கைவிடப்பட்ட நிலமையில இருக்குது. அப்போ கரெக்டாக ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாம் மாதிரி ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு அத்தினாட்ட கொடுத்து இதை சேஃபாக வச்சுக்கோன்னு சொல்ல அவள் வயிற்றுக்குள்ளே வச்சுக்கிறா. அங்கே வந்துட்டு அந்த கவர்னர் இருக்காலே அவன் வந்துடுறான். அது யாருன்னு பார்த்தா இந்த டேவிட் தான். அவன் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யார் இங்கே வர சொன்னான்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்துட்டு இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்து பேசும்போதே வந்து ப்ரொபபிலிட்டி வந்து கம்மியாச்சு. ஸோ நம்ம அந்த மிஷினை போய் செக் பண்ணி ஆகணும், அதை செக் பண்ணி மறுபடியும் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படுதான்னு பார்க்கணும்னு சொல்ல ஹீரோயினுக்குனா ஒன்றுமே புரியல. நான் என்னத்தை மாத்திரன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அந்த டேவிட் வந்துட்டு நீ வந்து இந்த உலகத்தை அழிவுலேருந்து காப்பாற்ற போகிறேன்ற மாதிரி இவன் நினச்சிட்ருக்கான், அது உண்மையாக இல்லையான்னு பார்த்துடலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க. நேராக பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்க இடத்துல போய் ஏறிக்க அதுவும் ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிக்குது. அது ட்ராவல் ஆக ஆக நிறைய ஃப்ளாஷஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வருது. அவளே அவளை பார்க்குற மாதிரி ஃபீல் ஆக இது என்னதுன்னு கேட்டால் நம்ம இப்போ லைட்டை விட ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் இந்த மாதிரி கிளிச்சஸ்லாம் வந்துட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்கிட்ட வந்து சேர்றாங்க. அது என்னென்னு பார்த்தா நம்ம ஃப்ராங்க் கண்டுபிடிச்ச ஒரு டைம் சிஸ்டம். அதுக்கிட்ட வந்து ஹீரோயின் வந்து அதை ஆப்ரேட் பண்ண சொல்ல அவளும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறா. அதில் ஹீரோயின் 3 நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணா அப்படின்றத ஆப்ரேட் பண்ணி பார்க்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குனா இதை பார்த்து ரொம்ப ஷாக்காக இருக்குது, இது எப்படி பாசிபிளாக ஆகுது அப்படின்ற மாதிரி கேட்க டேவிட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இதில் இருக்கிற இந்த பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டை விட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகும், அதனால் நம்மளால் டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டையும் ஃப்யூச்சரையும் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அழிவு ஏற்பட்டிருக்கு. மக்கள் தொகையெல்லாம் ரொம்பவே குறைஞ்சி போய் உலகமே ஃபுல்லாக அழிஞ்சு எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மரண ஓலங்களாக கேட்க இதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இது அழிய போகுதுன்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேட்க இவங்க ஆமாம் அப்படின்றாங்க. அப்படி தெரிஞ்சா ஏன் நீங்கள் இதை தடுக்கலை அப்படின்னு கேட்டால் இது அழிய போது அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் எத்தனை நாள் அழிய போகுதுன்னு கேட்டால் இன்னும் ஒரு 59 நாள். ஏன் சொல்லப்போனால் அந்த நாட்கள் கம்மியாகி கூடிய சீக்கிரமே கூட இந்த உலகம் அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஹீரோயினுக்குனா வெறுப்பாக இருக்குது, நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்யூச்சரை காப்பாற்றுவீங்கன்னு நினச்சா நீங்கள் இப்படி ஒரு அழிவை வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நானாவது ஏதாவது பண்ணுறேன்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போக அப்போ பார்த்தா அந்த இடத்துல ஒரு கிளிச் ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அழிஞ்சு போன இடம் திடீர்னு மறுபடி பழையபடி மாற இதை பார்த்த உடனேவே ஹீரோ வந்துட்டு பார்த்தியா நான் சொன்னேன்ல கண்டிப்பாக இவளால் இந்த இதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த டேவிட்னா அவர் ஒரு ஷாக்கு கொடுத்து மயக்கப்படுத்திடுறான். மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்ச ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இந்த டேவிட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஆக்சுவலாக இந்த மிஷின் நினைக்கிறது தான் வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து ப்ரெடிக்ட் ஆகுது, அதுதான் ஃப்யூச்சரில் நடக்கவும் போகுது. ஸோ நம்ம இந்த இடத்துல பாசிட்டிவாக நினச்சோம் இல்லை அந்த மிஷினையே அழித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஃப்யூச்சரில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் இதுதான் புரியுது. ஆனால் இதை நீங்கள் எப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமாம் இந்த மிஷினோட ஃப்ரீக்குவன்சியை கேட்ச் பண்ணி தானே நீங்கள் வேற ஒரு டைமென்ஷனில் நடக்கிறத நம்ம டைமென்ஷன்லேருந்து கண்காணிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மிஷினை நம்ம டோட்டலாக அழிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் நம்ம உலகத்துக்கு ஏற்படாது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த மிஷினை மட்டும் நம்ம அழிச்சிட்டோம்னா போதும் நம்ம உலகத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுன்ற மாதிரி சொல்லி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துக்கு இந்த டேவிட் வந்துடுறான். அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நான் உங்களை விட மாட்டேன், முதல்ல நான் உங்களை இந்த இடத்த விட்டு கிளப்புறேன்னு சொல்லிட்டு நம்ம உலகத்தில் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி ஹீரோவை அது வழியாக அனுப்ப பார்க்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு இதுக்கு சண்டை வருது. மாற்றி மாற்றி சண்டை போட இந்த பக்கம் பாம்பை கொண்டு போய் அத்தினா அந்த மிஷினில் போடலான்ற மாதிரி போக கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த ரோபோட்ஸ் அத்தினாவை பார்த்தீங்கன்னா பிடிச்சிருது. ஸோ அந்த பாம்பை தூக்கி ஹீரோயின்ட்டு கொடுத்து முதல்ல மேலே போய் அந்த பாம்பு அங்கே போடுன்ற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா டேவிடோட கையில் இருக்கிற வாட்சில் அந்த லிஃப்ட்டை ஆக்சஸ் பண்ணி விட்டுற லிஃப்ட்டும் மேலே போக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் மேலே போய் எப்படியாவது அந்த பாம்பை வந்து ஆன் பண்ணி போட்டணும்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி போடலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் டேவிடும் சண்டை போட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த டேவிட்னா அந்த வாட்சில் லிஃப்ட்டை மறுபடியும் கீழே கொண்டு வந்துடுறான். ஸோ இதனால் ஹீரோயின் செம்ம ஃபாஸ்ட்டாக கீழே
வந்துட்டு இருக்க பாம்பு வேற ஆக்டிவேட் ஆயிருச்சு, இது அத்தினாவும் பாத்துறாளா. ஸோ அதனால அவ பாத்தீங்கன்னா அந்த ரோபோட் கூட சண்டை போட்டு ஒரு ரோபோட்டை அது கடியில வச்சுரு. கரெக்டா பாத்தீங்கன்னா லிஃப்ட்டும் அந்த ரோபோட் மேல பேலன்ஸ் ஆகி நார்மலா லிஃப்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து இறங்கிற இவங்க ரெண்டு பேத்துக்கும் பதறது. ஏன்னா அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 30 செகண்ட்ல வெடிச்சிரும். இப்போ கரெக்டாக அத்தினா அந்த பாம்பை தூக்கி போர்ட்டல் வழியாக வீசிற. இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள வாங்கன்ற மாதிரி கத்த டேவிடும் ஹீரோவும் உள்ள ஓடிவராங்க. இப்போ அந்த பாம்பு வெடிச்சதுல டேவிடோட கால்லயே பார்த்தீங்கன்னா ஒரு தூண் விழுந்துருது. அவன் கரெக்டாக ஒரு கன் எடுத்து ஹீரோவை சுட்டுருவானா என்னன்னு பார்த்தா இது வந்து அத்தினாக்கு வந்து ஒரு ஃபிளாஷு. ஸோ அவள் ஃபியூச்சர்ல இதுதான் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக டேவிட் சுடும் போது அந்த இடத்துல அவ போய் பாஞ்சு ஹீரோவை காப்பாத்திடுறா. ஹீரோக்குனா தாங்க முடியல, ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் டேவிட் கிட்ட இருந்த கன்னை தள்ளி விட்டுற. ஹீரோ வந்துட்டு அத்தினாட்ட கதறாரு, நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துறேன்னு சொல்லும் போது அத்தினா வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை கொண்டு போய் அந்த மிஷின்ல போட்டு நானே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகி அந்த மிஷினையும் அழிச்சிடுறேன்ற மாதிரி சொல்ல இவர் கேட்க மாட்டேறாரு. அத்தினா வந்துட்டு இங்க பாரு, நம்ம கிட்ட இருந்த கடைசி பாம்பும் அழிஞ்சு போச்சு, இனி என்னால மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும், சொல்றத கேளுன்னு சொல்ல ஹீரோவும் மனசே நம்ம அத்தினாவை பார்த்தீங்கன்னா கொண்டு போய் அங்க மேல இருந்து வீசுறாரு. ஸோ அவளும் அந்த மிஷின்குள்ள விழுந்து அந்த மிஷினையே அழிக்க அதோட பார்ட்ஸ் எல்லாமே டேவிட் மேல விழுந்து அவன் அங்கேயே காலி. ஒரு வழியா இவங்க இந்த மிஷினை அழிச்சதுக்கு அப்புறமா உலகமும் பாத்தீங்கன்னா அழியாம தப்பிச்சிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் சேஃபா வீட்டுக்கு போயிட, அதுக்கப்புறமா தான் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து நிறைய பேட்ச வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இதுதான் வந்துட்டு அழிவுல இருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு கதைன்ற மாதிரி சொல்லி முடிக்க கரெக்டா முன்னாடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட இங்க பாருங்க, உங்களை உருவாக்குனதுக்கு காரணம் இனி நம்ம உலகத்துக்கு எந்த ஒரு அழிவு வராம நல்லபடியா காப்பாத்தணும், அண்ட் நம்மளோட கண்டுபிடிப்புகளை இந்த இடத்துல வச்சு செயல்படுத்தி பார்க்கணும்ன்றக்காக தான் சொல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் பேட்ச் கொடுத்து உங்களை மாதிரியே இருக்க நிறைய பேரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க இந்த படமும் அப்படியே முடியுது. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நிறைய பீப்புளை கண்டுபிடிச்சு ஒரு வழியா வந்துட்டு இந்த உலகத்துக்கு எந்த அழிவும் இல்லாம இவங்க கண்டுபிடிப்புகள் மூலியமா காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த மூவி எப்படி இருந்தது நல்லா இருந்ததா? இந்த மூவியை நான் எப்படி சொன்னேன், இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மூவியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா.